தாய்வான் எல்லையில் சீன விமானங்கள் அத்துமீறல் அதிகரிக்கும் அச்சம் இது பற்றிய விரிவான விளக்கத்தை இன்றைய ஆய்வில் பார்க்க இருக்கின்றோம். கடந்த சில மாதங்களாகவே தலிபான்களின் வேகமான வளர்ச்சியையும் ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் கையில் விழுந்ததையும் அமெரிக்க படைகள் பின்வாங்குதல் மற்றும் அமெரிக்க மக்களை வெளியேற்றுவதற்கு ராணுவங்கள் திண்டாடியது போன்ற விடயங்களையும் புதிதாக ஆட்சிக்கு வந்த தலிபான்களின் ஆட்சி ஒழுங்கமைப்புகள் ISIS அமைப்பின் ஊடுருவல்கள் தலிபான்களினுடைய சர்வதேச அங்கீகாரங்கள் போன்ற விடயங்களையும் உலகம் உற்றுநோக்கிக் கொண்டிருக்கிறது. அனைவரது கவனமும் தலிபான்களால் ஏற்பட போகும் ஆபத்துகள் மற்றும் அவர்களின் மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பில் குவிந்திருந்த நிலையில சத்தமின்றி தன் லட்சிய திட்டத்திற்கான ஆக்கிரமிப்பு நடத்தி கொண்டிருந்துள்ளது. மற்றொரு நாடு அமெரிக்க படைகள் விலகியதும் உள்நாட்டு யுத்தம் ஒரு வெடிக்கலாம் என ஆப்கானிஸ்தானை நோக்கி ஊடகங்கள் கேமராக்களை தயார் நிலையில் வைத்திருந்த போது உலகின் மற்றொரு பகுதியில் போர் மேகம் சூழ்ந்துள்ளது. வளமையான பகை நாடுகளான சீனாவும் தாய்வானும் தற்போது போரிற்காக நெருங்க ஆரம்பித்து விட்டன. இந்த வருடம் இடம்பெற்ற சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 100 ஆண்டு விழாவில் உரையாற்றிய போது ஜனாதிபதி ஷி ஜின்பிங் குறிப்பிட்ட விடயம், சீனா அனைத்து பாகங்களையும் ஒன்றிணைத்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு விசுவாசம் உள்ள ஒரு சீன சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் என்பது. இந்த கனவு நிச்சயம் வெறும் வார்த்தைகள் அல்ல என்பது சீனாவின் கடந்த கால நடவடிக்கைகளை வைத்தே அறியக்கூடியதாக உள்ளது. இங்கே சீனாவின் பகுதிகள் என கூறுவது திபெத், ஹாங்காங், தாய்வான் மற்றும் இந்தியாவின் அருணாச்சல பிரதேசம் என்பவற்றையும் உள்ளடக்கியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இவை அனைத்தையும் சீனா தனக்குரிய பிரதேசம் என பல ஆண்டுகளாக ஆதாரமற்று கூறிக்கொண்டுள்ளதுடன் அடிக்கடி ஊடுருவல் மேற்கொண்டு வருகிறது. சீனாவை பொறுத்தவரையில் ஆதாரம் என்பது தேவையற்ற விடயம். சர்வதேச விதிகள் பிற நாடுகளில் இறையாண்மைகள் அனைத்தும் புறக்கணிக்க கூடியன. ஷி ஜின்பிங்கின் பொய் பிரச்சாரமே அவர்களுக்கு வரலாறு ஆதாரம் எல்லாம். அதன் அடிப்படையிலே அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. சொந்த நாட்டு மக்கள் மீதே சீன கம்யூனிஸ்ட் கட்சி மிக மோசமான நடத்துகையை காட்டி வருகின்ற நிலையிலே ஏனைய நாடுகளின் உரிமைகளை எவ்வாறு கணக்கெடுக்கும் என எதிர்பார்க்க முடியும். இதற்கு அண்மை உதாரணம் ஒன்று சீனாவினுடைய பீஜிங் நகரத்தில் குறிப்பிட்ட பகுதி 2000க்கும் மேற்பட்ட குடியேற்றவாசிகளை அவர்களது வீட்டை விட்டு வலுக்கட்டாயமாக அரசாங்க அதிகாரிகள் வெளியேற்றியுள்ளனர். 2015 ஆம் ஆண்டு இந்த பகுதியில் வீடுகளை அரசாங்கம் 20 வருட வாடகை ஒப்பந்தத்தின் பேரில் மக்களுக்கு விற்பனை செய்திருந்தது. இதன்படி இந்த ஒப்பந்தம் 2035 ஆம் ஆண்டளவிலே நிறைவு பெறும் நிலையில் இருந்த போதும் தற்போது அரசாங்க அதிகாரிகள் மக்களை வெளியேறுமாறு பணித்துள்ளனர். இது தொடர்பாக மக்கள் கேட்டபோது மாவட்ட பொறுப்பதிகாரி எந்தவிதமான தகவலையும் வெளியிடுவதற்கு தனக்கு அதிகாரம் இல்லை என கூறியுள்ளார். வெளியேறும் மறுத்த மக்களை வலுக்கட்டாயமாக அரசாங்க அதிகாரிகள் பல பிரயோகம் மூலம் வெளியேற்றியதை தொடர்ந்து மக்கள் ஆத்திரமடைந்துள்ளனர். ஏற்கனவே சீனாவில் இவ்வாறாக மக்களுக்கு வாடகைக்கு வழங்கப்பட்ட வீடுகளை வாடகை ஒப்பந்தம் முடிவடைவதற்கு முன்னர் மக்களை வெளியேற்றிவிட்டு தொழிற்சாலைகளை அமைப்பதற்கான வசதிகளை சீன அரசாங்கம் வழங்கி வந்த சம்பவங்கள் பல நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனாவினுடைய நடவடிக்கைகள் எதுவும் நீதியான விளக்கங்களுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளவை அல்ல. அதன் ஆதிக்கவரி மாத்திரமே சீனாவின் இறுதி இலக்கு. எனவே இதற்காக சீனா எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் கவனிக்கப்பட வேண்டிய விடயங்களாக உள்ளன. கடந்த 9 நாட்களாக தாய்வானினுடைய எல்லை பகுதியில் சீன போர் விமானங்கள் ஊடுருவியுள்ளன. செப்டம்பர் 5ஆம் தேதி 19 சீன விமானங்கள் தாய்வான் வான் பாதுகாப்பு வலயத்தினுள் அத்துமீறி உள்நுழைந்துள்ளன. Y-8 நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் போர் விமானம், 4 ஷான் HR விமானங்கள், 10 சென்யாக் J-16 விமானங்கள், 4 ஷொகாய் SU-30 விமானங்கள் என்பன உள்ளடங்கியுள்ளன. இதனைத் தொடர்ந்து தாய்வானுடைய வான் பாதுகாப்பு வலயத்தினுள் தினம் வெவ்வேறு போர் விமானங்களையும் கண்காணிப்பு விமானங்களையும் அனுப்பி வந்துள்ளது சீனா. சீனாவின் இந்த நடவடிக்கையால் அச்சமடைந்த தாய்வான் தன் போர் பலத்தை சோதிக்கும் விதமாக கடந்த திங்கட்கிழமை ஹங்குவாங் போர் பயிற்சிகளை ஆரம்பித்துள்ளது. இது அடுத்த 5 நாட்கள் நடைபெறும் என அறியப்பட்டுள்ளது. சீனா தாய்வானை முழுமையாக ஆக்கிரமிப்பதற்கு போக்குவரத்து செலவினங்கள் மிக அதிகமானதாக இருக்கும். காரணம், தீவு நாடான தாய்வானை அணுகுவதற்கு அதிகளவு கப்பல்கள், மரக்கலங்கள் தேவைப்படும். இதனால் சீன உயிரியல் ரசாயன போர் முறைகளை கையாளக்கூடும் என தாய்வான் அச்சப்படுகிறது. இதனால் தொலைவில் இருந்து தாய்வானுடைய பாதுகாப்பு தொகுதிகளை அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பது தாய்வான் பாதுகாப்பு அமைச்சின் ஊகமாக உள்ளது. கடந்த வாரம் அமெரிக்கா வாஷிங்டனில் உள்ள தாய்வான் பிரதிநிதிகள் அமைப்பின் பெயரை தாய்பே பிரதிநிதிகள் அமைப்பு என்பதில் இருந்து தாய்வான் பிரதிநிதிகள் அமைப்பு என மாற்றுவதற்கு வலியுறுத்தி இருந்தது. இதற்கான பதிலாக சீன அரசு ஊடகம் அவ்வாறான மாற்றம் அமெரிக்காவினுடைய அராஜக தற்காலிக போக்கினை காட்டுவதாகவும் இது தாய்வானை பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ரீதியில எதிர்ப்பிற்கு உள்ளாக்க கூடும் என எச்சரிக்கை விடுத்திருந்தது. தற்போதைய ஊடுருவல் நடவடிக்கைகள் இதன் விளைவாக இருக்கலாம் என பாதுகாப்பு வட்டாரங்கள் கருதுகின்றன. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.